நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை எப்பொழுது நடைபெற இருக்கு? நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 2005 முதல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் முழு நேர கல்லூரி. இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளுக்கான தனித்துவம் வாய்ந்த, மற்ற பட்ட படிப்புகள் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த படிப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகின்ற ஒரு கல்லூரி. ஸோ நமது கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் 2005 முதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுமே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளில் பயிற்சியை பெற்று தேர்வுகள் எழுதுகிறாங்க. நமது கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளில் இருக்கிற முதல் இரண்டு நிலைகள், அதாவது ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு நிலைகளுக்கான முழு நேர பயிற்சி 2 ஆண்டுகாலம் மாணவர்கள் வந்து நம்மளோட சேர்ந்து படிக்க போகிறாங்க. ஸோ அதனுடைய இன்டர்மீடியட் லெவல் முடித்த பிறகு பொதுவாக அதற்கான ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சிஏல சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிஎம்ஏலையும் நமக்கு ஒரு 15 மாத கால இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. இந்த ட்ரைனிங் எடுக்கிறது வந்து மாணவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு ஆடிட்டர் அலுவலகத்திலேயோ அல்லது வந்து அவர்களுக்கு விருப்பமான நகரங்கள், சென்னை, பெங்களூரு, மும்பை மாதிரியான பெருநகரங்களில் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு விரும்புவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸ்லேயோ இல்லை வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸ்லேயோ இதற்கான ட்ரைனிங்கை எடுத்துட்டு அதை எடுக்கும் பொழுதே அவங்க வந்து ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆக முடியும். ஸோ நமது கல்லூரி வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னா முழு நேர பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள். பல வருடங்களாக நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை இந்த படிப்புகளுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னாவே நமது கல்லூரியுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கிற தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள், ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த தங்கும் வசதி, மாணவர்கள் வந்து இந்த ட்ராவல் டைமை கூட குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்கள்லேருந்து வர மாணவர்கள் வெளியில் ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கி அதற்கான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கல்லூரி நிர்வாகம் வந்து மாணவருக்கும் மாணவியருக்கும் தனித்தனி ஹாஸ்டல் வசதிகள். ஸோ ஹாஸ்டல்ன்றது தங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாணவர்கள் வந்து காலையில் கல்லூரியில் அவங்க வந்து 9 மணி முதல் 4 மணி வரை என்ன பாடங்கள் படிக்கிறாங்களோ அதை மாலை நேரங்களில் 6 மணிக்கு மேலே 10 மணி வரைக்கும் அவங்க வந்து கம்பல்சரி ஸ்டடி அவர்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் மூலமாக படிக்க போகிறாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு டியூஷன் மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த டைமில் வந்து மாணவர்களை நீங்கள் படிங்க அப்படின்னா அவங்க யாரும் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ப்ளஸ் டூ முடித்த உடனே வர மாணவர்கள். அவர்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லி இந்த டைமில் படிங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அணுகுமுறை தான் நம்மளுடைய கல்லூரியுடைய வெற்றிக்கு வழின்னு கூட சொல்ல முடியும். ஸோ 6 மணிக்கு மேலே மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கும், அவங்க படிக்கும்பொழுது காலையில் நடத்தப்பட்ட பாடங்களை ரிவைஸ் பண்ணுறாங்களா இல்லை படிக்கும்பொழுது அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஹாஸ்டல்னால் நமக்கு வார்டன் மட்டும்தான் நினைவுக்கு வருவாங்க. இங்கே வார்டன்ஸும் இருப்பாங்க, கூடவே வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாணவர்கள் கட்டாயமாக படிக்கிறாங்க அப்படின்றத வந்து உறுதி செய்வாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து மாணவர்கள் வந்து எளிதில் இந்த படிப்புகளில் வந்து வெற்றி பெறுவதற்கு நம்ம வழி பண்ணியிருக்கிற ஒரு முறை. ஸோ ஒவ்வொரு வருடமே பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து அந்த மே ஜூனில் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போது இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ பாஸ்ன்ற ஒரே ஒரு தகுதி போதும் அப்படின்றதுனாலையும் அவங்க அதற்கு பின்னர் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாங்களான்ற தொந்தரவுகள் கிடையாது. அதனாலவே பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம கல்லூரியில் வந்து சேர்க்கையை வந்து நடத்திடுறாங்க. ஒவ்வொரு வருடமுமே 30-40% வந்து தேர்வுக்கு முன்னரே மாணவர்கள் வந்து சேர்ந்துருவாங்க. இதற்கு முன்னர் படித்து சென்ற மாணவர்களுடைய ஃபீட்பேக் இருக்கும், அதை பேஸ் பண்ணியே சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த வருஷமும் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மாணவர்களுக்கு வந்து குறிப்பாக இந்த படிப்புகளில் எப்படி சேரணும் அல்லது நமது கல்லூரி மூலமாக இந்த படிப்புகளுக்கான பயிற்சிகளை எப்படி எடுக்கணும் அப்படின்ற சந்தேகங்கள் இருந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளும் பொழுது நமது கல்லூரியில் வந்து கல்வி ஆலோசகர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமே பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு நேரடியாக வருவாங்க. அங்கே வந்து கல்லூரியுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் சொல்வோம், படிக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கா, இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஆராய்ச்ச பிறகு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அம்சங்கள், இது எல்லாத்தையும் உறுதி செஞ்ச பிறகு தான் அட்மிஷனுக்குள்ளே வருவாங்க. மாணவர்கள் பெற்றோர்களோடு நமது கல்லூரிக்கு வரலாம். நமது கல்லூரி வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. பெருந்துறை பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு 10 நிமிடம் நீங்கள் ட்ராவல் பண்ணாவே நம்மளோட கல்லூரிக்கு வர முடியும். நேரடியாக வந்து கல்லூரியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களோட அட்மிஷனை நீங்கள் வாங்கிக்கலாம்.